கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பெரிய பொறுப்பை அவர் வைத்திருக்கிறார். அது வந்து நாம் அநேக மக்கள் மத்தியிலே கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின் வேலையா இருக்கலாம், அல்லது ஒருவரை நாம் சந்தித்து நாம் பேசுகின்ற நேரமா இருக்கலாம், அல்லது ஒரு மக்களுக்கு செய்கின்ற உதவியாக இருக்கலாம். ஆனா நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அதிகம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் கூட்டி 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 தருகிறார். இப்பொழுதும் கூட இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் எதற்காக சொன்னேன் என்றால், அந்த நேரத்திலே அருமையான ஐயா அவர்கள் என்னை வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மாண்பை நான் அவரிடம் நான் கண்டேன். So he reflected Jesus Christ's love. He displayed the love of the Jesus Christ. அவர் ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கு போறாரு, ஆனால் அதன் மத்தியிலே வந்து என்னை சந்தித்தார். என்னை சந்தித்து எனக்காய் ஜெபித்து ஒரு புத்தகத்தை கொடுத்து சென்றார். ஸோ நம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது எப்படிங்க சாத்தியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் இன்னும் விடுபட முடியாத பலவீனம் எனக்கு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த பலவீனம் இருக்கிறது, நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட பலவீனம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:9 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார், நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த பலவீனம் இருக்கிறது சுவாமி, அப்பா என்னுடைய வாழ்க்கையில இந்த குறைவு இருக்கிறது சுவாமி, என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தினால் கழுவும். பிரியமானவர்களே, ஏன் தேவாதி தேவன் இதையெல்லாம் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார் என்றால், இந்த தேவாலயத்திலே வந்திருக்கும் இந்த கத்தீட்ரில வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஸ்தானாபதிகளாக, தம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக இனி வரும் நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் மத்தியிலே அவர் எழுப்பி உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நாம் முதலாவது நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், உம் ரத்தத்தினால என்னை கழுவும் என்று நாம் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். இன்றைக்கும் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்குள்ள நுழைந்த பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, தேவனுடைய அன்பை நான் நினைத்து பார்த்தேன். காரணம், அதே பல்கலைக்கழகத்திலே 2007 நடந்த ஒரு கூட்டத்திலே நான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். 1999 நான் என்னுடைய பள்ளி படிப்பை நான் முடித்த பொழுது நான் அடுத்து மருத்துவ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற பொழுது எதிர்பார்த்த அளவு என்னால் மதிப்பெண்கள் எடுக்க முடியவில்லை. பின்பு தேவனுடைய கிருபையினாலே நல்ல ஒரு கல்லூரியிலே, மருத்துவ கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்தது, ஒரு ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்டாக. அப்படி நான் ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்டூடெண்டாக நான் சென்ற பொழுது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னுடைய வகுப்பிலே நான் தான் கடைசி மாணவனாக இருந்தேன், என்னுடைய வகுப்பிலே மதிப்பெண்கள் கொடுத்தார்கள். என்னுடைய முதல் இன்டர்னல் எக்ஸாமில் ஐ காட்ஸ் 4 marks. நான் தான் கடைசி மாணவனாக இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் அந்த கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்த வார்த்தை எனக்கு கொடுத்திருந்தார். அந்த வார்த்தை என்னவென்றால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எரேமியாவிலே வாசிக்கிறோம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசி என்னை அழைத்து சென்றார்.
பின்பு நான் என்ன பண்ணினேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவனே உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தரும் சுவாமி, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், உங்க தெய்வ ஆவியானவரால் என்னை நிரப்பும், உங்க ஞானத்தை தாரும் என்று நான் கேட்ட பொழுது கொலோசையர் 2:3 படி நம்ம இதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் சேவிக்கிற இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் இல்லைங்க. ஹல்லேலூயா. He displays, no one can withstand his power. அவருடைய கிரியேஷனுடைய பவரை நாம் பார்க்கிறோம். வானமும் பூமியும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய ஞானத்தினால் அவர் வானங்களை விரித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான ஐயா வந்து பாடல் பாடினப்ப என்னால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு பாடலா, ஐயாவுக்குள்ள இப்படிப்பட்ட தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்ட்டு, ஐயோ இந்த நாள் இத்தனை நாள் இந்த பாடல் நமக்கு தெரியாம போச்சே அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட குணாதிசயங்களை இயேசு கிறிஸ்து உள்ளடக்கிய தேவன், அவர் உங்கள் மத்தியிலே என் மத்தியிலே உங்களுடைய நேசராக என்னுடைய இரட்சகராக அவர் இருக்கிறார். சோ நம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம என்ன பண்ணணும், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2000 ஆண்டிலே ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினால் என்னை நிறைக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் தம்முடைய அறிவை எனக்கு தந்தார். பின்பு எக்ஸாம்ஸ் நடந்தது. எந்த கல்லூரியிலே கடைசி மாணவனாக இருந்தேனோ அதே கல்லூரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை முதல் மாணவனாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பின்பு எந்த கல்லூரியிலே நான் கடைசி மாணவனாக இருந்தேனோ அதே கல்லூரியில அதே மருத்துவமனையிலே ஒரு பிசியோதெரபிஸ்டாய் கர்த்தரனை உயர்த்தினார். அதே கல்லூரியில ஆண்டவர் என்னை ஒரு டீச்சரா என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. பின்பு என்ன பண்ணார், அங்க இருக்கின்ற மாணவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வாதம் உள்ளவனா என்னை பயன்படுத்தினார். பின்பு என்ன பண்ணினார், அங்க இருக்கின்ற அநேகருக்கு தேவனுடைய அன்பை சொல்லும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஒரு நாள் வந்தது, அந்த கல்லூரி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கல்லூரி, இன்றைக்கும் நான் அங்கதான் இருக்கேன். So it was the first established private medical institute in Tamil Nadu, in state of Tamil Nadu. ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே அந்த இன்ஸ்டிடியூட்டிற்கு தேவையான ஆண்டவருடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படி செய்தார். இப்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார் பிரியமானவர்கள். இதற்காக தான் கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது குறைவுகள் இருப்பேன், தயவாக அதை என்னட்டு என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஒருவனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். ஒரு பாவம் செய்யும் பொழுது அதிகமான சாபங்கள் நம்மை தொடர்ந்து வருகிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அது இழந்து போக செய்கிறது, நம்ம இருளிலே தள்ளுகிறது. ஆனால் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரட்சிப்பை அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது இயேசப்பா என்ன பண்ணுகிறார், நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார். பின்பு கர்த்தர் என்னை அப்படி உயர்த்தின பிறகு என்னை ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் இந்த மாலை வேளையிலே நீங்களும் நானும் மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது, நீங்களையும் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அளவுல ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு நாட்கள் இல்லை, நம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இன்றைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல நான் சொன்ன பொழுது கடைசியாக என்னோட ஸ்லைடு வந்து த எண்ட் டைம் ஈவெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் ஆர்கியாலஜிக்கல் லெக்சர்ஸ், சிலது புரியாம கூட இருந்திருக்கும். ஆனால் கடைசியாக நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்பதை நான் அவர்களுக்கு நான் சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு பேர் ஆலயத்திலே கத்தீட்ரலே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த திருச்சபையின் ஒரு அங்கமாய், இந்த குடும்பத்தின் அங்கமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அப்படி உங்களுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கைகளை, நம்முடைய கால்களை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்மாவை கழுவும் பொழுது நம்ம என்ன பண்ணப்படுறோம்,
நாம் புதிய சிருஷ்டிகளாய் மாற்றப்படுகிற நம்ம ஆண்டவருடைய ஆவியானவரினால் நாம் நிரப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை பின்பற்றுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரு பாடலை பாடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் இந்த பாடலை பாடி நம் செய்தியை தொடருவோம். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவாதேவாக்கணமேந்திடும் மகினி அபிஷேகம் தேவ ஆவியால் நிறைத்திடும். பரமன் இயேசுவை நிறைத்தி பரிசுத்த ஆவியால் நிரப்பிடும். கேட்கலாமா? பரமன் இயேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீஷரு கழித்தீரே அன்பின் அபிஷேகம் ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் தேவ ஆவியால் நிறைத்திடும். மீட்பர் இயேசுவின் வருகையிலே நானும் அவரை போல் இருக்கவே. மீட்பன் நாளுக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். அன்பின் ஆவியால் நிறைத்திடும். தேவாதேவா அன்பின் ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும். இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கும்படி விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம் இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய ஆவியானவரினால் நிரப்புவதற்கு நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்கு கோஆபரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன பண்ணணும்? நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? நம்மை பாவமர கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி ஆனவரை கர்த்தர் நமக்கு தருகின்ற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மாலையிலே விசேஷித்த விதத்திலே வருவார் என்றால் என்ன நடக்கும்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் ஆவியானவரை நான் அனுப்பும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை என்ன பண்ணுவார்? He will empower us. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் எம்பவர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கஷ்டம் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சரீரத்திலே இந்த பலவீனம் இருக்கு, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கு காலையிலே நான் இந்த லெக்சர்ல எடுத்து கொண்டிருந்த பொழுது நாம் நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் என்றால், கிபி 3 நூற்றாண்டு என்று நினைக்கிறேன்,
ரோம சாம்ராஜ்யத்திலே யூதர்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்து நிமித்தம் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது எந்த ரோமன் எம்பையர் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அதே எம்பையர்ல இருந்து கான்ஸ்டான்டைன் என்ற ஒரு சக்கரவர்த்தியை கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்து மாற்றினார். ஹல்லேலூயா. எந்த சவுல் மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாரோ அந்த சவுளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்ய கூடும். ஊழியக்காரர்களே, ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன என்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுவாரோ சொல்லி இருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இந்த நாட்களிலே நீங்கள் பலவிதமான தோல்வியினூடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகையிலே, இந்த 43rd ஜீவ ஒளி கூடார பண்டிகையிலே ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஆண்டுக்குள்ள உங்களை அடியெடுத்து வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஸ்தானாபதிகளாய், ஹல்லேலூயா, தம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம் இயேசுவுக்காக பிரயாசிக்க வைக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏசாயா 60 என்று நினைக்கிறேன், அந்த வேத பகுதியில ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமான நகரமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கூடார பண்டிகையிலே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களை தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களை நித்திய மாட்சிமையாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அது எப்படி மாற்றுவார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்முடைய சமாதானத்தை நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். நம் ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், என்னுடைய நீதியை நான் சமாதானத்தை போல பாயும்படி செய்வேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இருளும் மறைகிறது. இது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் செய்ய நாம் இந்த மாலை வேளையில செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். நீங்கள் சொல்லலாம், நான் முன்பே ஆண்டவருடைய மகன் தான், இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிறார் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு இன்னும் மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து உங்களை அப்போஸ்தலனாகிய பவுலடிகளைப் போல, தீர்க்கதரிசி மோசேயை போல அவரோடு கூட பேசுகின்றவர்களாக, அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றும்படி அவர் விரும்புகிறார். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? கருத்தாய் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான காரியம். நாம் ஆண்டவருடைய தேவாலயத்திற்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், பின்பு பார்த்தோம் அப்படின்னா நம் வேதத்தை வாசிப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இதை நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் யோசித்தீர்கள் என்றால் என்னோடு கூட ஆம் என்று ஒத்துக்கொள்வீர்கள். காரணம், நாம் அநேக முறை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினுடைய மேன்மையை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அது குறைவற்று தான் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சுத்த பொன்னிலும் பசு பொன்னிலும் தெளிவாக இருக்கிறது. அது சுத்தமாக பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை. நம் வேதத்தில் இந்த உங்கள் கை கரங்களில், என்னுடைய கரங்களில் கொடுத்துக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம யோசித்து பார்ப்போம், நான் அதிகாலையில் எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், எத்தனை நாள் நான் இரவிலே படுப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற பெரிய தேவனுடைய ஊழியரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக த கிரேட் பிரிட்டனில் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர். அவர் என்ன பண்ணுவாரா, ஸ்மித் விகில்ஸ்வர்த், அவர் பெரிய கல்விமானலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு பைபிளை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பாராம். அந்த பைபிளை 15 நிமிடத்திற்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி அவர் வாசிப்பாராம்.
கர்த்தர் அந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த்தி கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். மரித்த பலரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் மாற்ற ஆண்டவராக்கு நாம் என்ன செய்யணும்? வேதத்தை நாம் கருத்தாய் வாசிக்க வேண்டும். இதை நான் திரும்ப 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 சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை தவிர there is no alternate. By listening songs, by watching YouTube videos, by sharing videos, ஒன்றும் ஆண்டவருடைய வேத வார்த்தையை கரங்களிலே ஏந்தி இந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வாசிப்பதற்கு வேறு ஆல்டர்னேட்டே இல்லைங்க. நீங்கள் அப்படி வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை தம் சாயலில் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதை மாத்திரம் நாம் செய்து பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை இன்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த கூடார பண்டிகைக்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரு பிரதிக்கனை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசப்பா, இன்றைக்கு மாலை வேளையில் இந்த ஊழியரை கொண்டு இந்த கூடார பண்டிகையில் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும் என்று, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அதை நான் செய்யாமல் இருந்திருக்கிறேன், தயவாக மன்னியும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தாய் வாசிக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறியாமையினால் அவர்கள் சங்காரமாகிறார்கள். ஆண்டவருடைய மக்களை பார்க்கும் பொழுது பாருங்க, இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களை போல ஆண்டவருக்கு ஆண்டவர் சமீபமாக இருந்தது வேற யாரும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம தீலே ஆண்டவர் எப்படி வாசம் செய்கிறாரோ அதை விட என்று கூட சொல்லலாம். பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் மக்களோடு கூட ஆண்டவர் வாசம் செய்தார். ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியினாலே அவர்கள் பல ஆண்டுகள் பாபிலோனிலே அடிமை தனத்தில் இருக்க வேண்டியிருந்தது. பல நூற்றாண்டுகள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டியிருந்தது. இன்னும் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், பெரிய பெரிய பலசாலிகள் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியினால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியிலே பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். எனவே இந்த மாலை வேளையில வேதத்தை நம் கருத்தாய் வாசிக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே என் மூலம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அருமையான ஐயா அவர்களை நான் சந்தித்த பொழுது ஐயா ஒரு அற்புதமான புத்தகத்தை என் கரங்களிலே கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை மீண்டுமாய் உங்களிடத்திலே நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் பரிசுத்த வாரமும் பண்டிகைகளும் என்ற இந்த புத்தகம், அந்த புத்தகம் முழுவதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. முழுவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய வேத வார்த்தை, அந்த வேதத்தின் ரகசியம். ஒரு 10 ஆவிக்குரிய புத்தகங்களை நீங்கள் எழுதி அதை ஒன்றா கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா என்ன இருக்குமோ அதுதான் இந்த புக்கு. தயவாக இந்த புத்தகத்தை நீங்கள் கருத்தை வாசியுங்கள். பல 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 ஆவிக்குரிய உண்மைகள் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவார். இயேசு கிறிஸ்து பல வேதாகமத்தின் ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே வர வர வர, எப்படி தீர்க்கதரிசி மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது, எப்படி பிரகாசித்தது? அவர் சீனாய் மலையில மவுண்ட் சைனாயில 40 நாட்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தேவனை முகமுகமாய் தரிசித்தார். தேவனுடைய 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அந்த கட்டளைகள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிற ஒரு பெரிய புகழ்பெற்ற அட்வொகேட்டை இன்டர்வியூ பண்ணும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஸோ அந்த அட்வொகேட் அவர்களை இன்டர்வியூ பண்ணும் பொழுது நம்முடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவருடைய ராஜீவ்காந்தி அவருடைய மர்டர் கேஸ்லாம் அவர் தான் அப்பியர் ஆயிருக்கிறார். அந்த தேவனுடைய மனிதன், அந்த ஒரு பெரிய வக்கீல் அவர் சொன்னார், அந்த இன்டர்வியூவில் சொன்னார், இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இன்றைக்கு நாம் பயன்படுத்தப்படுகின்ற ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாத்துக்கும் பேஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள். ஹல்லேலூயா!
தீர்க்கன் மோசைக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் அதை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சட்ட ரீதியிலே. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட 10 கட்டளைகளை மோசையிடம் கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய உன்னது ஒரு அனுபவமா இருந்திருக்கும். அவர் மவுண்ட் சைனால ஏறுறாரு. அந்த காட்சியை நீங்கள் யாத்ராகமத்தில் வாசிக்கலாம். அவர் மவுண்ட் சைனால அவர் ஏறும் பொழுது, சீனாய் மலையில ஏறும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கு இறங்கி வந்தது. பிரியமானவர்களே, அந்த மவுண்ட் சைனாய், அந்த சீனாய் மலை அதிர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை இறங்கினது. அந்த மேகம் முழுவதும் அது கார் மேகமாய் மாறினது. அக்கினி ஒரு பக்கம் பற்றி எறிந்தது. பாருங்க, அந்த சீன்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசியோடு கூட பேசினார். 40 நாட்கள் எப்படி எவருக்கும் பாருங்க. பின்பு அந்த மோசி இறங்கி வராரு, அவருடைய முகம் பிரகாசித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த 10 கற்பனைகள் அடங்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளும் கற்பனைகளும் சத்தியமும் அடங்கிய இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே மோசையினுடைய முகம் எப்படி பிரகாசித்ததோ உங்களுடைய முகம் என்னுடைய முகம் அப்படியே பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். காரணம், இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையின் மூலம் அவர் பேசுவார். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை குறித்து நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வேத வார்த்தை அது ஆவியையும் ஆத்மாவையும் பெருக்கத்தக்கது. ஹல்லேலூயா, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கது, உள்ளிந்திரியங்களை யோசனைகளை அது ஆராய்ந்து பக்கத்தக்கது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சற்று நினைத்து பாருங்கள். ஒரு தேவனுடைய மனிதன், அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பெரிய பணக்காரர், பெரிய வசதிகளை உடையவர். ஆனால் தன்னுடைய மகன் அமெரிக்காவிலே ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவர் இருந்தப்ப, அவரோ ஒரு தகப்பன், ஒரு பெரிய ஒரு மதத்தினுடைய பக்தர், பல தெய்வங்களை அவர் வணங்கி கொண்டிருந்தவர். ஆனால் அந்த நேரத்திலே அமெரிக்காவிலே மருத்துவமனையிலே தன்னுடைய மகன் கோமாவிலே போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய புஸ்தகத்தை அந்த மருத்துவமனையிலே கண்டார். ஹல்லேலூயா, அந்த மருத்துவம் அந்த வார்த்தையை வாசிக்க ஆரம்பித்தார். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே எல்லாவற்றையும், அவருடைய உள்ளத்தில் இருந்த பயங்களை எல்லாம் நீக்கியது, கஷ்டங்களை எல்லாம் நீக்கியது. அந்த வார்த்தையை அவர் வாசிக்க 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 ஒரு பெரிய தேவனுடைய வெளிச்சம் வந்தது, ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார். பின்பு இயேசு கிறிஸ்துவினால் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய மகன் சுகம் பெற்று எழுந்தார். பின்பு பல ஆண்டுகள் அவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வேத வார்த்தையை நீங்களும் நானும் வாசிப்போம் என்றார். அது பெரிய பைபிளா இருக்கலாம், சின்ன பைபிளா இருக்கலாம், ஒரு சிறிய வசனமா இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை நான் நேரம் கொடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவார். ஆண்டவர் தம்முடைய சாயலிலே மறுரூபப்படுத்துவார், நம்மை விடுவிப்பார். பின்பு பாருங்க, கர்த்தர் நம்முடைய மனதை உள்ளத்தை அவருடைய வார்த்தைகளால் நிரப்ப 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் எல்லாம் அகன்று போகும். ஹல்லேலூயா, அந்த இருள் அகன்று போகும் பொழுது பாருங்க, நாம் பெரிய வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் மாலை வேளையில ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி வந்தப்ப அண்ணாந்து பார்க்க, அப்பா நினைச்சே பார்க்கல, ஜீவ ஒளி கத்திற்றுனுடைய அந்த கிராஸை நான் பார்த்தேன், வெளிச்சத்தை பார்த்தேன். அப்பா, இன்றைக்கு தேசம் முழுவதற்கும் தேவனுடைய வெளிச்சம் இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, தேசம் முழுவதற்கும், உலகம் முழுவதற்கும் தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வார்த்தை இங்கு இருந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஐயாவின் மூலம் எழுப்பின தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய திருச்சபைகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், ஹல்லேலூயா, அவர்கள் மூலம் தேவனுடைய வார்த்தை உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கும்படி விரும்புகிறார். எனவே இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகையில கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். இந்த திருச்சபையின் தலைவர்களோடு கூட நீங்கள் தயவாக ஆழமாக இணைந்து கொள்ளுங்கள்.
அவர்களோடு கூட ஒரு மனப்பட்டு அவருடைய தரிசனத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒரு இயேசு கிறிஸ்து 17 யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, பரமபிதாவே நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவங்கெல்லாம் ஒன்றாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஐயாவோடு கூட இந்த ஊழியர்களோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து உங்கள் மேலே வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களோடு கூட இணைந்து உங்களை பெரிய அளவில் பயன்படுத்துவார். உங்களை வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு இந்த மேலையிலே நாம் ஒப்பு கொடுக்கும்படி வந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நம் அனைவரும் ஒரு விசை தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே என்னுடைய வாழ்க்கையிலே அப்பா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கிருபை எனக்கு தந்திருக்கிறீரா? ஆண்டவரே சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறீரா? நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒன்றுமில் நினைத்து கொண்டிருந்தேன் அப்பா, ஆனால் இதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவாலயத்தில் என்னை வைத்திருக்கிறீரா, திருச்சபையில வைத்திருக்கிறீரா, இதற்காக தான் இப்படிப்பட்ட உன்னத ஊழியர்களை எனக்கு தந்திருக்கிறீரா? ஆண்டவரே இந்த உண்மையை அறிந்து கொண்டேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோம் பிரியமானது. ஒரு விசை நம்ம எல்லாரும் முடிந்தால் எழுந்திருத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே, என் மேலே, நாம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படி நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. இயேசப்பா என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று நாம் ஜெபிப்போம். இயேசப்பா இந்த மாலை வேளையிலும் இந்த கூடார பண்டிகைக்கு வந்து உம்முடைய முகத்தை பார்க்க முடியாதபடி இருக்கும், பாவங்களை என்னுடைய வாழ்க்கை விட்டு அகற்றும் என்று நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை அகற்றும், சாபங்களை அகற்றும் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா என்னை உங்க ரத்தத்தினால என்னை கழுவும் என்று ஜெபிப்போம் பிரியமானவர்களே. என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ரத்தத்தினால் என்னை கழுவும், புதிய ஜீவியத்தை எனக்கு தாரும். மாய்மானமான வாழ்க்கை அல்ல ஆண்டவரே அப்பா, உண்மையான வாழ்க்கை அப்பா, பரிசுத்தமான வாழ்க்கையை தேவனே நான் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எனக்கு உதவி செய்தும் சுவாமி. இயேசப்பா இந்த 43 இந்த திருச்சபையை நடத்தி இந்த திருச்சபையை எனக்காய் தந்திருக்கிறீரே, என் குடும்பத்திற்காய் தந்திருக்கிறீரே, எங்களுக்காய் தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஊழியர்களோடு கூட இணைந்து அவர்களுடைய தரிசனத்தில் இணைந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து சுவாமி நானும் பயன்படுத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிப்போம் பிரியமானவர்களே. தகப்பனே என்னை ஒப்பு என்று ஜெபிப்போம், ஜெபிப்போம். இயேசுவே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் அதிகம் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம் ரத்தத்தை இந்த இடத்திலே எல்லார் மீதும், எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தெளித்திருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்க ரத்தத்தை நாங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசப்பா உம்மை போல எங்களை மாற்றும் சுவாமி. அதற்காக தான் இந்த கூடார பண்டிகையிலே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அருமையான ஐயாவை போல எங்களை மாற்றும் அப்பா. அப்பா எங்களை மாற்றும், எங்களை பயன்படுத்தும் என்று ஜெபிப்போம் பிரியமானவர்களே. இயேசப்பா இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனையும் கரங்களை வைத்து ஆசீர்வதியும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பலவீனம் மறையட்டும் அப்பா. இயேசப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தொடும் சுவாமி, எங்கள் சரீரத்தை தொடும் சுவாமி. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை தொடும். குருடனுடைய கண்கள் மேலும் கரம் பட்ட பொழுது பார்வை கிடைத்ததே, என்னுடைய வாழ்க்கையை தொடும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் சுவாமி.
கிருபை செய்யும் சுவாமி, கிருபை செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் இங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.